மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மூணாவது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மூணாவது கெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் கூலிங் சிஸ்டம்ஸ், லூப்ரிகேஷன் சிஸ்டம் அண்ட் ஃபியூல் ஃபீட் சிஸ்டம்ஸ். அதாவது ஆட்டோமொபைலில் இருக்கக்கூடிய கூலிங் சிஸ்டம், அதாவது இன்ஜினில் ஏற்படக்கூடிய அதிக வெப்பத்தினால் அதை எப்படி கூலிங் பண்ணக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். மேலும் ஆட்டோமொபைல் இருக்கக்கூடிய லூப்ரிகேஷன்னா உங்களுக்கு தெரியும். லூப்ரிகேட்டிங்கிறது உயவு பொருள், அதாவது ரெண்டு மெட்டல் பார்ட்ஸ் இயங்கும்போது உராய்வு ஏற்படும் போது அதற்கிடையே செயல்படக்கூடிய உராய்வினை குறைப்பதற்கு, தேய்மானத்தை எதிர்ப்பதற்கு நமக்கு லூப்ரிகேஷன் அமைப்பானது பயன்படுகிறது. ஃபியூல் ஃபீட் சிஸ்டம், இன்ஜின்ஸில் கொடுக்கக்கூடிய எரிபொருளானது எந்த மாதிரியாக கொடுக்கப்படுகிறது, அதை பற்றி படிக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் தான் ஃபியூல் ஃபீட் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ நம்ம யூனிட் 3 வந்து ஆட்டோமொபைல் இருக்கக்கூடிய கூலிங் சிஸ்டத்தையும், லூப்ரிகேட் சிஸ்டம் மற்றும் ஃபியூல் ஃபீட் சிஸ்டம் எல்லாத்தையும் நான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைலில் எப்படி கூலிங் சிஸ்டமும் பார்க்க போகிறோம். ஆட்டோமொபைல் கூலிங் சிஸ்டம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐசி இன்ஜின்ஸில் பார்த்துருக்கோம். ஐசி இன்ஜின்ஸில் இருக்கக்கூடிய கூலிங் சிஸ்டத்தை பற்றி படிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 2வது யூனிட்டில் ஐசி இன்ஜின்ஸை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம், படிச்சுருக்கோம், அதனுடைய காம்பவுண்ட்ஸை பற்றி படித்தோம். ஓகேங்களா? ஸோ ஐசி இன்ஜினில் நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்குது, அங்கே வந்து என்ன நிகழ்வு நடக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெப்ப ஆற்றலானது இயந்திர ஆற்றலாக மாற்றப்படுகிறது எங்கள் இன்ஜினில். ஓகேவா? ஸோ அப்படி உருவாகக்கூடிய வெப்ப ஆற்றல், அதனால் வெப்ப ஆற்றலால் வந்து அதிக அளவு வெப்ப ஆற்றல் வெளிப்படுமானால் அங்கே இன்ஜினானது பாதிப்பிற்கு உள்ளாகும். ஸோ அந்த பாதிப்பை தடுப்பதற்காக நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கூலிங் சிஸ்டம் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் கூலிங் சிஸ்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் அதிக ஏற்படக்கூடிய அதிக வெப்பத்தினால் இன்ஜின் வந்து பாதிப்படையாமல் தடுப்பதற்கு ஐசி இன்ஜினில் வந்து இந்த கூலிங் சிஸ்டமானது பயன்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அப்படி அதிகளவு வெப்பமானது இன்ஜினில் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, முன்கூட்டியே இக்னிஷன் ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும், எரிபொருள் கலவையானது எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அதை தடுப்பதற்காகவும் லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து ஈஸியாக அதுவும் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, இன்ஜினில் வந்து கூலிங் அமைப்பை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் கூலிங் எந்தெந்த வகைகளில் வந்து இன்ஜினை வந்து கூல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கூலிங், வாட்டர் கூலிங், ஆயில் கூலிங். ஏர் கூலிங் அப்படின்னா என்ன, அட்மாஸ்பியரிக் ஏரை பயன்படுத்தி இன்ஜினை குளிர்விக்கும் முறையானது ஏர் கூலிங். ஓகேவா? வாட்டர் கூலிங்கிறது நீரினை பயன்படுத்தி குளிர்விக்கக்கூடிய அமைப்பு வாட்டர் கூலிங். ஆயில் கூலிங்கிறது ஆயில்ஸ், லிக்யூட்ஸ் ஆயிலில் வந்து பயன்படுத்தி கூல் பண்ணக்கூடிய அமைப்பு தான் ஆயில் கூலிங். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஏர் கூலிங். ஏர் கூலிங் ஏர் கூலிங் படத்தில் பாருங்கள், ஒரு இன்ஜின்ஸ் டயராம் இருக்குது, அதில் உள்ள அமைப்பை பாருங்கள். ஏர் கூலிங்கிறது அட்மாஸ்பியர் ஏரை பயன்படுத்தி கூல் பண்ணுறது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கூட்ரு பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதில் உள்ள பார்த்திங்கன்னா, எப்படி வந்து ஏர் கூலிங் வந்து பார்த்திங்கன்னா, என்ன கான்செப்ட் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூடான ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுறோம்,
ஒரு இடத்துல வச்சோம்னா வெளில அட்மாஸ்பியரிக் ப்ளேஸில் வச்சோம்னா என்னாகும், அது என்னாகும், வெப்பத்தை வந்து அந்த காற்று வந்து எடுத்துக்கும், ஓகேவா, பக்கத்தில் உள்ள ஏர் வந்து எடுத்துக்கணும், ஓகேவா. ஸோ இந்த பிரின்சிபலில் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏர் கூலிங் அமைப்பு பயன்படுகிறது, ஓகேவா. ஸோ படத்தில் ஒரு வெப்பமான பொருள் பக்கத்தில் இன்னொரு வெப்பம் குறைந்த பொருள் வைக்கும்போது என்னாகும், இதில் உள்ள வெப்பமானது அந்த பொருளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்ல. அதே மாதிரி தான் இன்ஜினில் அதிகளவு இருக்கக்கூடிய வெப்பமானது வெளிக்காற்றில் வந்து என்னாகுது, ஹீட்டானது டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த கான்செப்டில் என்ன பண்ணுறாங்க, ஏர் கூலிங் வந்து ஏர் கூலிங் மெத்தடானது செயல்படுது, ஓகேவா. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது எங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் பைக்கு அதில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஏர் கூலிங் அமைப்பானது உள்ளது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த அலுமினியம் ஃபின்ஸ் ஆனது அந்த இன்ஜினை சுற்றியான இருக்கும். ஸோ எதுக்கு அலுமினியம் மெட்டீரியல் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா ஈஸியாக வந்து என்னாகும், ஹீட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல், ஓகேவா. ஸோ படத்தில் வந்து பாருங்கள் அந்த ஃபின்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பிளேடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு பிளேடாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ், அதாவது படிக்கட்டு மாதிரி இருக்கும், அப்படியே அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக பிளேடு கணக்கு இருக்கும். ஸோ இதோடைய சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும், ஓகேவா. இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம பைக்கு அதே மாதிரி ஏரோப்ளைன்ஸ் இன்ஜின்லேயும் என்ன பண்ணுறாங்க, ஃபின்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது இன்ஜினோட ஒரே வார்ப்பாக இருக்கும். இது பெரும்பாலும் இந்த மெட்டீரியல் பண்ணியிருப்பாங்க, அலுமினியத்தில் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இன்ஜின் டயராம் பாருங்கள், இன்லெட் இருக்குது, எக்ஸாஸ்ட் இருக்குது. ஸோ இன்ஜினை சுற்றி நமக்கு என்ன இருக்குங்க, அலுமினியம் ஃபின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்ஜினுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த வெப்பமானது ஈஸியாக வந்து அதோடைய இன்ஜின் வால்ஸில் உள்ள ஃபின்ஸில் என்னாகுது, உடனடியாக பரவுது. அப்படி பரவும்போது அங்கே உள்ள வெப்பமானது வந்து ஈஸியாக என்னாகும், அட்மாஸ்பியரிக் ஏரோட எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுது. ஸோ நமக்கு வண்டியில் போகும்போது படக்கூடிய அந்த காற்றின் மூலமாக என்னாகுது, நமக்கு இன்ஜினானது குளிர்விக்கப்படுது. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் அது ஏர் கூலிங் சிஸ்டம். இது வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு என்னது ஈஸியான ஒரு அமைப்பு தான். இதில் வந்து மற்றபடி வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அமைப்பு எதுவுமே இருக்காது, தண்ணி தேவைப்படாது, ஓகேவா. எல்லா இடத்துக்கும் வந்து இது சூட்டபுளாக இருக்கும். இது வந்து நாங்கள் ஈஸியாக வந்து ஹீட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுது, ஸோ கூலிங் ஆகிடுது. இன்ஜின் வந்து கரெக்டான மெத்தட், கரெக்டான யூனிஃபார்ம் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இதனுடைய டீம் ரேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக நாய்ஸ் உண்டாகும். இப்போ வந்து இன்ஜின் ஃபோர் வீலர் காட்டிலும் டூ வீலரில் என்ன நமக்கு ஓப்பனாக இருக்கிறனால வந்து இன்ஜின்ஸ் வந்து ஈஸியாக சவுண்ட் அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி இன்ஜினில் எல்லா பாகத்துக்கும் காற்று வந்து ஒரே மாதிரி படாது, ஒரு சில சைடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், ஒரு சில சைடு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இன்ஜினுடைய மேல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து அந்தளவுக்கு படாது. ஸோ இதனால் வந்து அவங்க இன்ஜினில் வந்து ஒரு சில எஃபிஷியன்சி வந்து குறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. அதே மாதிரி வாய்ஸ் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து எல்லா சிலிண்டருக்கு யூஸ் பண்ணுறதுல சிங்கிள் சிலிண்டருக்கு மட்டும் நாங்கள் இது சூட்டபுளாக இருக்கும், மாற்றுறதுக்கும் சூட்டபுளாக இருக்காது, ஓகே. ஸோ இந்த முறையில் வந்து இன்ஜினானது கூல் பண்ணப்படுகிறது, ஓகேவா. ஸோ ஏர் கூலிங்னா என்னென்னு பார்த்தாச்சு, அது எந்த மாதிரி என்ன எந்த மாதிரி வந்து வெப்பத்தை வந்து அட்மாஸ்பியரிக் ஏருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தாச்சு. முக்கியமாக காரணம் அது இன்ஜினை சுற்றியுள்ள இன்ஜின் வால் உள்ள சுற்றியுள்ள அலுமினிய ஃபின்ஸ்னால தான் என்ன ஆகுது, நமக்கு ஈஸியாக வந்து வெப்பமானது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஓகேவா. திரும்ப அதோட மெரிட்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு, டீம் மெரிட்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வாட்டர் கூலிங் சிஸ்டம். தண்ணீரை பயன்படுத்தி இன்ஜினை குளிர்விக்கும் முறையானது வாட்டர் கூலிங் சிஸ்டம் எனப்படுகிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட் இருக்கும், ஃபேன் இருக்கும், தெர்மோஸ்டேட் வால்வ் இருக்கும், பம்ப் இருக்கும் போன்ற முக்கியமான பாகங்கள்லாம் இதில் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, ஒன்று தெர்மோசைமான் சிஸ்டம், இன்னொரு
ஃபோர்ஸ்டு தெர்மோ சைபான் சிஸ்டம் ஆர் பம்ப் அசிஸ்டட் சிஸ்டம்னு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ வாட்டர் கூலிங்கை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மோ சைபான் சிஸ்டம், இன்னொன்று ஃபோர்ஸ்டு தெர்மோ சைபான் சிஸ்டம் ஆர் பம்ப் அசிஸ்டட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ தெர்மோ சைபான் சிஸ்டம் என்ன, அது எதன் அடிப்பில் வந்து செயல்படுது, அதோடய ஒர்க்கிங் என்ன பார்ப்போமா? பாருங்கள், தெர்மோ சைபான் சிஸ்டம் இதனுடைய இன்ஜின் சுற்றி நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டராக கூல் பண்ணுற முறை தான் தெர்மோ சைபான் கூலிங் சிஸ்டம். அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடான நீரை டென்சிட்டியை விட குளிர்ந்த நீரின் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதாவது சூடான நீரின் அடர்த்தியை விட குளிர்ந்த நீர் அடர்த்தி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ குளிர்ந்த நீர் எங்கே இருக்கும், பாட்டம் பகுதியில் இருக்கும். சூடான நீரோட அடர்த்தி வந்து எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கிறதுனால அது டாப் சைடில் இருக்கும். ஓகேங்களா? படத்தில் பாருங்கள், இன்ஜின் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ளோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரேடியேட்டரில் உள்ளே இருக்கக்கூடிய நீரினை குளிர்விக்க வந்து இந்த ஏர் ஃப்ளோ ஏர் பயன்படுகிறது. ஓகேவா? அட்மாஸ்பிரிக் ஏரை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, இன்ஜினில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கொடுக்கக்கூடிய நீரை வந்து ஏரை பயன்படுத்தி குளிர்விக்கிறாங்க. ஸோ அப்படியே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டயரா புள்ள பார்த்துருக்கேன், இன்ஜின் இருக்குது. இன்ஜினில் வந்து கீழேருந்து குளிர்ந்த நீரானது இன்ஜினை சுற்றி போகுது. இன்ஜினை வந்து இன்ஜினில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை வந்து எளிதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நீரானது வந்து பார்த்திங்கன்னா காற்றை விட ஈஸியாக நாங்கள் ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ அந்த இன்ஜினில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை வந்து எடுத்துக்கிட்டு அந்த சூடான நீரானது பாருங்கள் ரேடியேட்டரோட மேல் பகுதியில் போகுது. அரோமரில் பாருங்கள் ரேடியேட்டர் மேல் பகுதியில் போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பர் டேங்க். ஸோ அப்பர் டேங்க் இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடான நீர் இருக்கும். அப்படியே கீழே பாருங்கள் லோயர் டேங்க் இருக்குல்ல, அங்கே வந்து குளிர்ந்த நீர் இருக்கும். ஸோ குளிர்ந்த நீரானது அப்படியே இன்ஜினை வந்து குளிர்வித்து அப்படியே ரொட்டேட் ஆகி எங்கே போகுது, ரேடியேட்டரோட மேல் பகுதியில் போகுது. திரும்பி ரேடியேட்டர் மேல் பகுதியில் இருந்து குளிர்ந்த நீர் வந்து ஸ்மால் ஹோசஸ் மூலமாக கீழே இறங்கும் போது அட்மாஸ்பிரிக் ஏரால் குளிர்விக்கப்படுது. ஓகேவா? ஸோ எப்படி சார் பாருங்கள், ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஃபேன் ஆனது ரொட்டேட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், ஏர் வந்து சக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஏர் ஃப்ளோ வந்து உள்ள நோக்கி வருது. ஓகேவா? ஸோ அந்த ஏரை உள்ள இந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு கிராங்க் ஷாஃப்ட் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி பவர் ட்ரான்ஸ்மிட் மூலமாக நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ஃபேன் ஆனது ரொட்டேட் ஆகுது. ஸோ இன்ஜின் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ, சாரி எப்போ ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும்போதோ அப்போ தான் ஃபேன் ரொட்டேட் ஆகும். அந்த டைம் தான் என்னாகும், வாட்டரானது இன்ஜினை சுற்றி ரொட்டேட் ஆகி நமக்கு அந்த கூலிங் அமைப்பை வந்து ஏற்படுத்தி தரும். ஓகேவா? இன்ஜின் வந்து ஸ்டாப் கண்டிஷனாக இருக்கும்போது நீரானது உள்ளே போகாது. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது குளிர்ந்த நீரானது சர்க்குலேஷன் ஆகுது. வாட்டர் சர்க்குலேஷன் படத்தில் கொடுத்துருக்காங்களா, வாட்டர் சர்க்குலேஷன் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இன்ஜினில் சுற்றி வாட்டர் சர்க்குலேஷன் ஆகுது, என்ன நீர், குளிர்ந்த நீர். அப்போ இன்ஜின் ரன்னிங் கண்டிஷன் என்னாகும், இன்ஜினானது உள்ள இன்டர்னல் கம்பஷன் நடக்கும்போது இன்ஜினுடைய வால்ஸ் என்னாகும், அதிக அளவு என்னாகும், நமக்கு வெப்பமானது ஏற்படும். ஓகேவா? ஸோ இன்ஜின் வால்ஸ் கூடிய வெப்பத்தை அந்த வாட்டர் சர்க்குலேஷன் மூலமாக என்னது, நீரானது அந்த வெப்பத்தை எளிதில் எடுத்துக்கொண்டு அது ரேடியேட்டரின் மேல் பகுதி போகுது. ஓகேவா? ஸோ மேல் பகுதியில் இருந்து கீழ்ப்பகுதிக்கு எப்படி செல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹோசஸ் மூலமாக போகுது. அப்படி போகும்போது வளிமண்டல காற்று பற்று அந்த சூடான நீரானது குளிர்விக்கப்படுகிறது. ஓகேவா? திரும்பி அந்த குளிர்ந்த நீர் மறுபடியும் எங்கே போகும், இன்ஜினுக்குள்ளே போகும். அதே மாதிரி இன்ஜின் ஸ்டாப் கண்டிஷனாக இருக்கும்போது, இன்ஜின் வந்து ரன் ஆகாதபோது இருக்கும்போது, நிறுத்தி இருக்கும்போது தண்ணியானது இன்ஜினை சுற்றி போகாது, வாட்டர் சர்க்குலேஷன் நடக்காது. ஓகேவா? மேலே உள்ள பாருங்கள், இன்ஜின் படத்தில் தெர்மோசைபின் கூலிங் சிஸ்டத்தில் மேலே பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் கேப் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு குறிப்பிட்ட அளவு நீரை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்துருக்கூடிய நீர் வந்து அப்படியே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம தேவைக்கேற்ப ரேடியேட்டர் கேப்பை மூடியை திறந்து
தண்ணி கரெக்டான அளவு இருக்காங்கிறத அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோர் வீலரில் இந்த தெர்மோசைபான் கூலிங் சிஸ்டம் அமைப்பானது பயன்படுகிறது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும், படத்தை சாரி தெர்மோசைபான் கூலிங் சிஸ்டத்தை படத்தை பாருங்கள், படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒரு ஆரோ மார்க் மட்டும் கொஞ்சம் ராங்காக இருக்குது. ஆரோ மார்க் வந்து பார்த்திங்கன்னா லோயர் டேங்கில் எப்படி இருக்கும், லோயர் டேங்கில் வந்து மேல் நோக்கி போகிற மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. அது தவறு, இந்த பக்கம் கூட தான் போகும், இந்த பைப்லேயே தான் போகும். ஸோ உங்களுக்கே தெரியும், படத்தை பாருங்கள். ஆரோ மார்க் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. லோயர் டேங்க்லேருந்து அப்பர் டேங்க் மேல் நோக்கி ஒரு மூணு ஆரோ மார்க் இருக்கா, அது மூணு ஆரோ மார்க் இங்கிட்டு போகணும், இன்ஜினை நோக்கி போகணும், இந்த பக்கம் போகணும். ஓகேவா? அது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆரோ மார்க் வந்து இந்த சைடு போகணும், இன்ஜினை நோக்கி போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே உள்ள கூலிங் வாட்டரானது, லோயர் டேங்க் உள்ள கூலிங் வாட்டரானது இன்ஜினுக்குள்ளே போய் இன்ஜின் பிளாக்லேருந்து வெப்பத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாட்டர் சர்க்குலேஷன் மூலமாக திரும்பி ஃபோர்ஸ் மூலமாக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் மேலே போகுது, அப்பர் டேங்க் போகுது. ஓகேவா? திரும்பி அப்பர் டேங்க்லேருந்து லோயர் டேங்க் வந்து வரும்போது குளிர்விக்கப்படுது நீர், திரும்பி மறுபடியும் எங்கே போகுது, இன்ஜினை சுற்றி சர்க்குலேட் ஆகி மறுபடியும் அப்பர் டேங்க் போகுது. இது வந்து என்னது, இன்ஜின் ரன்னிங் கண்டிஷனில் வந்து ஒரு கன்டினியூஸ் ப்ராசஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது இதே அமைப்புள்ளத ஒரு கூலிங் சிஸ்டம் தான். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சார் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ்டு இந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் வேகப்படுத்துறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு பம்ப் வந்து வச்சுருக்காங்க வேணும். ஓகேவா? ஸோ படத்தை பாருங்கள். அடுத்து அதே மாதிரி இருக்கா படம், பம்ப் அசிஸ்டட் வாட்டர் கூலிங் சிஸ்டம். கீழே கூலிங் வாட்டர் இருக்கும், மேலே ஹாட் வாட்டர் இருக்கும். இங்கே உள்ள கீழே உள்ள கூலிங் வாட்டரானது பம்ப்பு மூலமாக இன்ஜின் சுற்றி ரொட்டேட் ஆகி சர்க்குலேட் ஆகி சிலிண்டர் பிளாக் உள்ள வெப்பத்தை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு திரும்பி எங்கே போகுது, மேலே வைக்க போகுது. இதில் என்ன சார் பார்த்தீங்கன்னா, பைப்பாஸ் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க, தெர்மோஸ்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்களா பாருங்கள். தெர்மோஸ்டேட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வால்வ் மாதிரி ஓப்பன் ரூல்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மெயின்டெயினிங் எ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இன் இன்ஜின். அதாவது இன்ஜினோட வெப்பத்தை வந்து யூனிஃபார்ம் ஆகணும், அதாவது இன்ஜினை வந்து ரொம்பவும் குளிர்விக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இன்ஜின் ஸ்டாப்பிங் கண்டிஷன்லேயும் கோல்டு கண்டிஷன்லையும் என்ன ஆகும், நமக்கு இன்ஜினில் சுற்றி ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் தேவைப்படும், அந்த இதை நிலைநிறுத்துறதுக்காண்டி தெர்மோஸ்டாட் வால்வ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஓகேவா? ஸோ மற்றபடி கான்செப்ட் எல்லாமே தெர்மோசைபான் கூலிங் சிஸ்டத்தில் உள்ள மாதிரி தான். லோயர் டேங்க் இருக்குது, லோயர் டேங்கில் உள்ள குளிர்ந்த நீரானது பம்ப் மூலமாக சக் பண்ணி இழுத்து இன்ஜினை சுற்றி சர்க்குலேட் ஆகிது, மறுபடியும் எங்கே போகுது, ஹோஸ் மூலமாக அப்பர் டேங்க் மேலே போகுது. ஓகேவா? திரும்ப அங்கேருந்து உள்ள நுண்துளைகள் வழியாக, நுண் குழாய்கள் வழியாக நமக்கு என்னாகும், மேலேருந்து கீழ் நோக்கி வரும்போது ஏர் ஃப்ளோங்க வந்து எழுதலை, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அட்மாஸ்பிரிக் ஏர்னால் நமக்கு என்னாகுது, அந்த நீரானது, சூடான நீரானது மேலேருந்து கீழ் நோக்கி இறங்கும் போது குளிர்விக்கப்படுகிறது. ஓகேவா? பம்ப் இருக்கும், ஒரு தெர்மோஸ்டாட் இருக்கும். இந்த தெர்மோஸ்டாட் வால்வுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இன்ஜினுக்குள்ள இன்ஜினில் சுற்றி ஒரு குறிப்பிட்ட அளவு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை வந்து நிலைநிறுத்துறதுக்காண்டி தெர்மோஸ்டாட் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? மற்றபடி கான்செப்ட் எல்லாமே வந்து தெர்மோசைபான் சிஸ்டம் மாதிரி தான். இதில் பம்ப்பு வந்து ஃபெயிலானால் கூட அந்த தெர்மோஸ்டாட்டுங்கிறது என்ன, நமக்கு வால்வ் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ பம்பு ஃபெயில் ஆனால் கூட நமக்கு என்ன பிரச்சனை இல்லை தான், அங்கே என்ன நமக்கு கரெக்டான ஃபங்க்ஷனில் நமக்கு வந்து இன்ஜின் ஆனது குளிர்விக்கப்படுகிறது. ஓகேவா? இதில் வந்து ரொட்டேஷன் ஆகக்கூடிய அந்த வாட்டர் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஹோஸ் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எஃபிஷியன்சிக்காண்டி என்ன பண்ணுறாங்க, நுண் சின்னதாக இருக்கும், ஹோஸ் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனது இன்ஜின் அளவுக்கு வந்து இருக்க தேவையில்லை. ஓகே, இன்ஜின் அளவோட அளவுக்கு தேவையில்லை, பார்க்க அப்படி இருக்கும். ஆனால் வந்து எனது அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் அளவுக்கு இருக்க தேவையில்லை. ஓகேவா? பார்க்குறதுக்கு படத்தில் கொடுத்துருக்காங்க, கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காண்டி ஓகே நினைக்காங்க, நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஜினுக்கு ஃப்ரண்ட் பேக்கில் வந்து இருக்கலாம், ரெண்டு பக்கமே நமக்கு நமக்கு இன்ஜினை வந்து கூல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எஃபிஷியன்சி வந்து அதிகம், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய
ஃபோர் வீலர்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூலிங் சிஸ்டம் தான் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, இன்ஜின் உள்ள ஏற்படக்கூடிய இன்ஜினில் இப்போ ஏற்படக்கூடிய வெப்பத்தை என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக கூல் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக. ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டு விதமான கூலிங் சிஸ்டம் பார்த்துருக்கோம். ஒன்று என்னது ஏர் கூலிங், இன்னொன்று வந்து வாட்டர் கூலிங். ஏன் வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஒர்க்கிங் மீடியம் தான் வித்தியாசம். ஏர் வந்து பயன்படுத்தி இன்ஜினை குளிர்வித்தா அது ஏர் கூலிங். ஒர்க்கிங் மீடியம் வந்து வாட்டராக இருந்துச்சுன்னா அது வாட்டர் கூலிங் சிஸ்டம். ஓகேவா? பம்ப் அசிஸ்டன்ட் வாட்டர் கூலிங் சிஸ்டம் லாஸ்ட்டாக பார்த்தது. வாட்டர் கூலிங் தான் ரெண்டு இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மோசைமான் சிஸ்டம், ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு தெர்மோசைமின் சிஸ்டம் அல்லது பம்ப் அசிஸ்டட் வாட்டர் கூலிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும் பார்த்திங்கன்னா கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதில் பம்ப் இருக்கும் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் வால்வ் இருக்கும். ஓகேவா? இதுதான் வித்தியாசம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்து லூப்ரிகேஷன் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, ஸோ தேங்க்யூ.